வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இலக்கணப் பகுதி இலக்கணம் அப்படின்னாலே கொஞ்சம் கஷ்டமோ அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க அப்படிலாம் யோசிக்க தேவையில்லை இருக்கிறதுலையே இலக்கணம் தான் ரொம்ப எளிமையானது சரி நம்ம புரிஞ்சிக்கலாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா அது ஈஸி தான் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இலக்கணம் அப்படின்னா என்ன ஒரு மொழி இருக்குது அந்த மொழியை பிழை இல்லாமல் அதாவது தப்பு இல்லாமல் பேசுகிறதுக்கும் எழுதுறதுக்கும் பயன்படக்கூடியது தான் இலக்கணம் வகுத்து வச்சிருப்பாங்க இப்படி தான் பண்ணணும் இப்படி தான் பண்ணப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு வரீங்க எப்படி வேணாலும் வந்துட்டு போகிறீங்களா ப்ராப்பராக யூனிஃபார்ம் இருக்கணும் பெல்ட்டு ஷூ எல்லாமே பக்காவாக இருக்கணும்னு சொல்லிட்டு இப்படி தான் வரிசையாக வரணும் போகணும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு உண்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இல்லையா அந்த மாதிரி தான் ஒரு மொழி அப்படின்னா அதை தப்பு இல்லாமல் பேசுகிறதுக்கும் எழுதுறதுக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதுதான் இலக்கணம் இங்கே நமக்கு இப்போ பாடப்பகுதியாக தமிழ் எழுத்துக்களின் தொகை வகை அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் சரியா ஃபஸ்ட்டு மனுஷன் பாருங்கள் உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் மனிதன் உற்று நோக்கினான் எல்லாத்தையுமே கவனிக்க ஆரம்பித்தான் மொழி உருவாக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கவனிக்க ஆரம்பித்தான் அவற்றின் இயல்புகளை அறிந்து கொண்டான் அது என்ன தன்மையில் இருக்குது எது இது எப்படி எப்படிலாம் இயங்குது அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்க ஆரம்பித்தான் இவ்வாறே மொழியையும் ஆய்ந்து கவனி ஆழ்ந்து கவனித்தான் ஸோ ஒருத்தர் வந்துட்டு பேசும்போது பார்த்திங்கன்னா தங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதுக்கு பேசுவாங்க சரியா அது பேசும்போது என்ன பேசுகிறாங்க எப்படி பேசுகிறாங்க எப்படி எக்ஸ்பிரஷன்ஸ் வருது என்ன டோனில் பேசுகிறாங்க இதெல்லாமே கவனிக்க ஆரம்பித்தான் மனுஷங்க கவனிக்க ஆரம்பித்தாங்க மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதை வரையறை செய்தான் ஸோ அப்படியே கவனித்து கவனித்து அதுக்குன்னு சொல்லிட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வகுத்து வச்சுட்டாங்க ஸோ இப்படி தான் இது எழுத்து இப்படி உருவாகுது இதுக்கு இது சப்போர்ட்டாக இருக்குது இதுலேருந்து இது வருது அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக கவனிக்க ஆரம்பித்து இப்படி தான் பேசணும் இப்படி தான் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸை போட்டேன் அதுக்கு பேர் தான் இலக்கணம் சரியா அதை பற்றி நம்ம பார்க்கலாம் முதல்ல இலக்கணம் மொத்தத்தில் தமிழ் இலக்கணத்தில் பொறுத்த பொறுத்த வரைக்கும் மொச்சம் மொத்தம் அஞ்சு வகையான இலக்கணம் சரியா தமிழ் மொழியில் மொத்தம் எத்தனை வகை இருக்குது ஐந்து வகையான இலக்கணங்கள் இருக்குது ஒன்று எழுத்து இலக்கணம் இரண்டு சொல் இலக்கணம் மூன்று பொருள் இலக்கணம் நான்கு யாப்பு இலக்கணம் ஐந்து அணி இலக்கணம் ஸோ எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அப்படிங்கிற இந்த ஐந்து வகையான இலக்கணம் தமிழ் மொழியில் இருக்குது சரியா இதில் நம்ம முதல்ல எழுத்து அப்படிங்கிறத பார்க்குறோம் எழுத்து அப்படின்னா வடிவாக எழுப்பப்படுவதும் நம்ம வாய்ஸில் உச்சரிக்கிறோம் இல்லையா சவுண்டு வெளியே வருது இல்லையா அதுவும் வரிவடிவாக எழுதப்படுவதும் எழுத்து ஒரு எழுத்து சொல்கிறான் ஆ அப்படிங்கிறது ஒரு எழுத்து இப்போ வாய் வழியாக உச்சரிச்சாச்சு ஒரு சத்தம் வந்துச்சு வடிவாக சவுண்டாக வந்துச்சுனாலும் இது எழுத்து தான் எழுதும்போது ஆங்கிறது எழுதினாலும் எழுதப்படுறோம் இல்லையா அப்படி எழுதப்படுவதும் ஒரு எழுத்து தான் ஸோ வரி வடிவம் அப்படின்னா எழுதப்படுறது கையில் எழுதப்படுவது எல்லாமே வரி வடிவம்னு சொல்லுவாங்க ஒளி வடிவம்னா வா வாய்ஸில் உச்சரித்து வர்றது எல்லாமே ஒளி வடிவம்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இப்படி ஒளி வடிவமோ வரி வடிவமோ அப்படி எழுத அது அப்படி வெளி வருது அப்படின்னா எழுதப்படுறது பேசப்படுவதும் எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த எழுத்துகள் பார்த்திங்கன்னா உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் அப்படின்லாம் புரியுது இல்லையா இப்போ உயிரெழுத்துக்கள் எத்தனை நமக்கு தெரியும் பன்னிரெண்டு நீங்கள் கொடுத்துருக்காங்க பார் அ உ இந்த பன்னிரெண்டு எழுத்துக்கள் நீ படிச்சிருப்பீங்க இதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அக்கு அப்படிங்கிறத சேர்த்துப்பாங்க உயிரெழுத்து அப்படி சொல்லும்போது இந்த வரிசையாக சொல்லும் போது அ இ எல்லாம் சொல்லி முடிக்கும்போது அக்கையும் சேர்த்து சொல்லுவாங்க அக்கு சொல்லக்கூடாது அது ஆயுத எழுத்து அது தனியாக போயிடணும் ஸோ இந்த பன்னிரெண்டு மட்டும்தான் உயிரெழுத்து சரியா இந்த உயிரெழுத்து எப்படி பிறக்குது அப்படிங்கிறத இலக்கணத்தில் சொல்லி வச்சுருக்காங்க ஸோ வாயை திறக்கும்போது உதடுகளை விரிக்கும் போது உதடுகளை விரித்து சொல்லும்போது உதடுகளை குவிக்கும் போது ஊ அதாவது ஊங்கிற சொல் பாருங்கள் ஓங்கிற சொல் பாருங்கள் உதடுகளை குவிக்கும் போது முன்னோக்கி வாயில் கு குவிக்கும் போது அந்த சொல் பிறக்குதா வாயை திறக்கும் போது சாதாரணமாக வாயை திறந்தா ஆ அப்படிங்கிறது பிறக்குது ஆ அப்படிங்கிறது பிறக்குது சரியா இது பார்த்திங்கன்னா உதடுகளை வாயை திறக்கிறதுனால பிறக்குது உதடுகளை விரித்தல் கொஞ்சம் அகலமாக விரிக்கிறது தான் இது ரெண்டும் பார்த்திங்கன்னா உதடுகளெல்லாம் உள்நோக்கி விரியும் சரியா ஏ ஏ இந்த எழுத்துக்கள்லாம் உச்சரிக்கும் போது விரியும் ஸோ அப்போ வாயை திறக்கிறதுனால சில எழுத்துக்கள் பிறகுது உதடுகலையில் விரித்து சொல்கிறதுனால ஒரு சில எழுத்துக்கள் பிறகுது உதடுகளை குவித்து சொல்லும்போது கு முன்னோக்கி குவித்து சொல்லும்போது சில எழுத்துக்கள் பிறகுது இது பன்னிரெண்டு உயிரெழுத்துகளும் அது எப்படி பிறக்குங்குது அப்படிங்கிறதும் இலக்கணத்தில் சொல்லப்பட்டிருக்கு சரியா இப்போ பாருங்கள் இந்த உயிரெழுத்துக்கு பன்னிரெண்டு இருக்குது இல்லையா இதை வந்துட்டு குரிலெழுத்து நெடிலெழுத்து அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிப்பாங்க குறைவான ஒளி அ இ உ ஏ ஓ இந்த ஐந்து எழுத்துக்களும் பார்த்தீங்கன்னா குரில் எழுத்துன்னு சொல்லுவாங்க நெடிலெழுத்து பாருங்கள் நீண்ட ஒளிக்கு ரொம்ப லென்த்தியாக சவுண்டு அதிகமாக வரும் ஆ ஈ ஊ இந்த எழுத்துக்கள் எல்லாம் பார்த்தினா நெடில் எழுத்துன்னு சொல்லுவாங்க நீண்டு ஒழிச்சிதுன்னா அது நெடில் எழுத்து குறுகி ஒழிச்சது அப்படின்னா குறியில் எழுத்து சரியா அப்போ எழுத்து அஞ்சு நெடில் எழுத்து ஏழு இதை புரிஞ்சுக்கணும் சரியா தான் இங்கே கொடுத்துருக்காங்க குறுகி ஒழிச்சது அப்படின்னா இந்த ஐந்து எழுத்து குறுகி ஒழிக்குது இல்லையா இதுக்கு பேர் குறியல் எழுத்துக்கள் நீண்டு ஒழிச்சிது அப்படின்னா இந்த ஏழும் நெடில் எழுத்துக்கள் ஸோ நெடில் எழுத்து மொத்தம் எத்தனை உயிரெழுத்துல ஏழு எழுத்து மொத்தம் எத்தனை அஞ்சு இதை புரிஞ்சுக்கணும் சரியா அடுத்து ஒவ்வொரு எழுத்தை உச்சரிப்பதற்கு கால உண்டு டைமிங் இருக்குது இப்போ குறுகியில் எடுத்து பார்த்தீங்கன்னா குறுகிய ஒளின்னு சொல்லி பார்த்தோமா ஆ எதுக்கு சாதாரணமாக ஒரு டைமிங் போதும் நெடியில் எடுத்து சொல்லும் போது ஆ அப்படிங்கிறப்ப டபுள் ஆகுது டைமிங் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகுது ஸோ ஒவ்வொரு எழுத்துக்குமே பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டைமிங் இருக்கும் சரியா அந்த டைமிங்கை வந்துட்டு மாத்திரை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என்னது மாத்திரை மாத்திரைன்னா இங்கே டேப்லெட்டில் மாத்திரை அப்படின்னா கால அளவு டைமிங் நம்ம ஒரு எழுத்தை உச்சரிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு உண்டான டைமிங் என்ன அப்படிங்கிறது தான் மாத்திரை அப்படிம்பாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு மாத்திரை இரண்டு மாத்திரைன்னு பிரித்து வச்சுருப்பாங்க ஒரு மாத்திரை அப்படிங்கிறது என்ன டைமிங் அப்படின்னு பார்த்தோன்னா கண் இமைக்கும் போது நம்ம கண்ணை சிமிட்டுறோம் இல்லையா கண் சிமிட்டும் போது என்ன டைமிங் இருக்குதோ அதுதான் ஒரு மாத்திரை அதே போல் கையை சொடக்கு போடும் இல்லையா சொடக்கு போடுறோம்னா ஒரு சொடக்கு போடும்போது என்ன டைமிங் இருக்குதோ அதுதான் ஒரு மாத்திரை சரியா இப்போ இரண்டு மாத்திரைனா இரண்டு தடவை கண்ணை இமைக்கும் போது என்ன டைமிங் இருக்குதோ அது இரண்டு மாத்திரை ஸோ எழுத்துக்களை உச்சரிக்கும் போது அதனுடைய கால அளவு வரையறுக்கப்படுதுலையோ சொல்லப்படுறதுலையோ அதுக்கு பேர் தான் மாத்திரைன்னு சொல்லுவாங்க இது குரில் எழுத்து ஒழிக்கும் போது ஒரு மாத்திரை குரிலெழுத்து உயிரெழுத்துக்கள் எத்தனை சொல்லி பார்த்தோம் அஞ்சுன்னு சொல்லி பார்த்தோமா அந்த குரில் எழுத்துக்கள் ஆ இ உ ஏ ஓ இந்த எழுத்துக்கள் இருக்கு இல்லையா இந்த எழுத்துக்களை உச்சரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாத்திரை அளவை மட்டும்தான் ஒழிக்கும் நெடில் எழுத்துக்கள் மொத்தம் ஏழுன்னு சொல்லி பார்த்தோமா அந்த ஆ ஈ இது சவுண்டே அதிகமா வருது ரெண்டு ரெண்டு மாத்திரையா வரும் ஸோ கொஞ்சம் நெடிலெழுத்துக்கள்னு சொல்லி சவுண்ட் அதிகமாக வருது இல்லையா அதுக்கு இரண்டு மாத்திரை நெடில் எழுத்துக்களுக்கு இரண்டு மாத்திரை குறியில் எழுத்துக்களுக்கு ஒரு மாத்திரை புரிஞ்சுக்கிட்டிங்களா இது மாத்திரை அளவு ரைட்டா அடுத்தது உயிரெழுத்து பார்த்தோமா அதுக்கு அடுத்தது மெய் எழுத்து இப்ப நம்ம பார்க்க போறோம் மெய் எழுத்து மொத்தம் பதினெட்டுன்னு சொல்லி பார்த்தோம் இக்கு இங்கு இச்சுன்னு சொல்லி படிச்சிருப்பீங்க இல்லையா அதுதான் மெய்ங்கிறது உடம்புன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மெய் எழுத்துக்கள் இக்கு இப்போ இங்கேய்ச்சிங்கிறத பதினெட்டு எழுத்துக்கள் இதுதான் மெய்யெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் சொல்லுவாங்க இந்த மெய் எழுத்துக்களை மொத்தம் பதினெட்டுன்னு இருக்கா இதை வந்துட்டு ஆறு ஆறாக பிரிச்சிருப்பாங்க ஒரு ஆறு ரெண்டு ஆறு மூணு ஆறு மொத்தம் பதினெட்டு எழுத்துக்களாக மூன்று வகையாக பிரிச்சிருப்பாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா வல்லினம் அப்படின்னு ஒரு ஒரு பகுதி இன்னொன்று மெல்லினம்னு ரெண்டாவது பகுதி மூன்றாவது இடையினம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாவது பகுதி சரியா இக்கு எங்கச்சின்னு சொல்லி பதினெட்டு இருக்குல்லையா அந்த பதினெட்டில் ஃபர்ஸ்ட் அதாவது கசாட தபர அந்த கா அதாவது இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு இது வல்லின எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க இப்படி சொல்லும்போது புள்ளியை எடுத்துகிட்டு நம்ம சொல்லணும் கசட தபர புள்ளி எடுத்துகிட்டு சொல்லி பாருங்க கா சா டா தா இந்த எழுத்துக்கள் நிறையா இப்படி தான் சொல்லணும் வள்ளின எழுத்துக்கள் யாதுன்னு கேட்டோன்னா கசட தபர அப்படின்னு சொல்லி சொல்லணும் இது வல்லினம் சொல்லி சொல்லுவாங்க ஏன் வல்லினம் அப்படின்னா கொஞ்சம் ஹார்டான சொற்கள் இதெல்லாம் சரியா உச்சரிக்கும் போது கொஞ்சம் கடினமாக இருக்கும் அதனால் வல்லினம் அடுத்தது மெல்லினம் கங்கெண்ணெய் நமன சரியா கங்கெண்ணெய் நமன புள்ளி எடுத்துகிட்டு உச்சரிக்கணும் சரியா இது மெல்லினம் எழுதுன்னு சொல்லுவாங்க இது ரொம்ப சாஃப்டாக வரக்கூடியது ஸோ சாஃப்டாக வர்றதுனால மெல்லினம் மென்மையானது அப்படின்னால மெல்லினத்தில் வச்சிருக்கிறாங்க அடுத்தது எறலை வழலை எறலை வழலை இந்த சொற்கள் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்காது ரெண்டுக்கும் இடைப்பட்டிருக்கிறதுனால அது இடையினம் இந்த பொம்மை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு புரியும் யானை ரொம்ப பவர்ஃபுல்லாக ரொம்ப ஹார்டான ஒன்றா பெருசாக அதனால் வல்லினம்னு சொல்லியிருக்காங்க முயல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டான விலங்கு அதனால் மெல்லினத்தில் சொல்லியிருக்காங்க மான்கிறது முயல் மாதிரி சாஃப்ட்டும் கிடையாது யானை மாதிரி ரொம்ப ஹார்டும் கிடையாது அதனால் இடையினத்தில் ரெண்டுக்கும் பொதுவாக வச்சிருக்காங்க இப்போ உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டுன்னு சொல்லி பார்த்தோம் அதில் குரில் எழுத்து எழுத்துன்னு தனியாக பிரிச்சிருப்போம் அதில் குரில் எழுத்துக்களுக்கு ஒரு மாத்திரைன்னு படிச்சிருப்போம் நெடில் எழுத்துக்களுக்கு இரண்டு மாத்திரைன்னு படித்தோம் இல்லையா இப்போ இந்த மெய் எழுத்துக்கள் இருக்கு இல்லையா இந்த மெய் எழுத்துக்கள் எல்லாம் புள்ளி வச்ச எழுத்துக்கள் எல்லாம் மெய் எழுத்துக்கள் இந்த எழுத்துக்களுக்கு உண்டான மாத்திரை அளவு என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அரை மாத்திரை சரியா இந்த பதினெட்டு எழுத்துக்கள் இருக்கு இல்லையா இந்த புள்ளி வச்ச எழுத்து வந்துருச்சுனாலே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இதுக்கு அரை மாத்திரை மட்டுந்தான் அப்படின்னு தெளிவுபடுத்திக்கலாம் சரியா அடுத்தது இப்போ பார்க்க போகிறது உயிர்மை முன்னே எழுத்து பார்த்தோம் அடுத்தது மெய்யெழுத்து பார்த்தோம் இப்போ உயிர்மை எழுத்து பார்க்குறோம் உயிரும் மெய்யும் சேர்ந்து வரக்கூடிய எழுத்து உயிர்மை எழுத்து எழுத்து பன்னெண்டுன்னு சொன்னோமா அந்த பன்னெண்டும் இந்த மெய் எழுத்து பதினெட்டுன்னு சொன்னோமா இது ரெண்டும் இது ரெண்டும் சேர்ந்து வரும்போது உருவாகக்கூடிய பதினெட்டு இன்ட்டு பன்னிரெண்டு இப்படி சேர்த்தும் போது டூ சிக்ஸ்டின்னு வரும் இரநூத்தி பதினாறு எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள்னு சொல்லி சொல்லுவாங்க இது எப்படி உருவாகுது அப்படின்னா இக்குன்னு ஒன்று இருக்குது மெய்யெழுத்து கூட்டல் ஆங்கிறது உயிரெழுத்து உயிரும் மெய்யும் சேர்ந்தது தான் உயிர் மெயின்னு சொன்னோம் இப்போ இக்கு கூட்டல் ஆ என்னவோ வரும் கா அப்படின்னு சொல்லி வரும் இதே இக்கு கூட்டல் ஆ அப்படின்னு வந்துச்சுன்னா கா அப்படின்னு நெடியில் வரும் இப்போ கா கா கிக்கி கு கெக்கேன்னு இந்த வரிசை வருது இல்லையா இப்படி வரக்கூடிய எழுத்துக்கள் தான் உயிர்மை எழுத்துக்கள்னு சொல்லி சொல்லுவாங்க சரியா இந்த உயிர்மை எழுத்துக்களும் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகைப்படம் உயிர்மை எழுத்துக்கள் எத்தனை வகைப்படம் அப்படின்னா ரெண்டு வகைப்படம் ஒன்று உயிர்மையிலேயே குரில் எழுத்துக்கள் வரும் எப்படி உயிர் எழுத்துல குரில் நெடில்னு சொல்லி பிரிச்சோமோ மாதிரி உயிர்மை எழுத்துலையும் குரில் எழுத்து நெடில் எழுத்துன்னு வரும் குரில் எழுத்துக்கள் என்ன கா நெடில் எழுத்து அப்படின்னு வந்துச்சுன்னா உயிர்மை நெடில்னா கா இதை சார்ந்து வரக்கூடியது எல்லாம் சரியா ரைட் இப்போ இதுக்குண்டானதை பார்த்தாச்சு இப்போ உயிர்மை எழுத்து ரெண்டு வகைன்னு படித்தாச்சு அடுத்தது ஆயுத எழுத்து இன்னொன்று தனியாக சொன்னால் இல்லையா புள்ளி வச்சு அந்த எழுத்து வந்துட்டு ஆயுத எழுத்துன்னு தனியாக சொல்லுவாங்க இது இது உயிரெழுத்துக்கள் வராது தனியாக வரும் சரியா இந்த எழுத்துக்குண்டான மாத்திரை அளவு என்னன்னு கேட்டிங்கன்னா ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை சரியா புள்ளி வச்ச எழுத்து அதாவது மெய் எழுத்துக்குன்னு சொன்ன அதுக்கு அரை மாத்திரை அதே போல் இந்த ஆயுத எழுத்து அப்படிங்கிறதுக்கும் அரை மாத்திரை அளவு சரியா குரியல் எழுத்துக்கு ஒரு மாத்திரை நெடில் எழுத்துக்கு இரண்டு மாத்திரை இப்போ பாடத்தை முடித்தாச்சு ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கலாம் மொத்தம் ஐந்து வகையான இலக்கணம் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி இதில் முதலாவதாக எழுத்து பார்த்தோம் எழுத்துக்குண்டான டெஃபினேஷன் கொடுத்தாச்சு உயிரெழுத்துக்கள் அப்படிங்கிறது இதில் முதன்மையானது உயிரெழு எழுத்துக்களில் உயிரெழுத்து மெய் எழுத்து உயிர்மெய் எழுத்து ஆயுத எழுத்து நான்கு எழுத்துக்கள் சொன்னோம்மா இதில் உயிரெழுத்து முதல்ல முதலாவதை பார்த்தாச்சு இந்த உயிரெழுத்துக்கிற இந்த பன்னிரெண்டும் உயிரெழுத்துக்கள் இதில் குரில் நெடில்னு சொல்லி ரெண்டாக பெரியும் குரில் எழுத்துக்கள் இது ஒன்று இரண்டு மூணு நாலு அஞ்சு மீதி இருக்கிற ஏழு எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் அடுத்தது இதுக்கு உண்டான மாத்திரை அளவு ஒளி அளவுன்னு சொன்னாலே மாத்திரை அளவு குரில் எழுத்துக்கு ஒரு மாத்திரைன்னு சொல்லி பார்த்தோம் நெடில் எழுத்துக்களுக்கு இரண்டு மாத்திரை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இங்கே பார்த்தோமா சரியா குரில் எழுத்துக்கு ஒரு மாத்திரை நெடில் எழுத்துக்கு இரண்டு மாத்திரை அடுத்தது மெய் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் பதினெட்டு இருக்கு இல்லையா அந்த பதினெட்டும் பார்த்திங்கன்னா மூன்றாக பிரிச்சுருக்காங்க வல்லினம் மெல்லினம் இடையினம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாக பிரிச்சிருக்காங்க ரைட் இதுக்கு மாத்திரை அளவு அரை மாத்திரை சரியா அடுத்தது உயிர்மை எழுத்து உயிர்மை எழுத்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்து வரக்கூடியது உயிர்மை எழுத்து இது இரண்டு வகைப்படும் உயிர்மை குறிலும்னு உயிர்மை நடிலினு ரெண்டு வகை வரும் சரியா இதுக்கும் பார்த்தீங்கன்னா குரிலெழுத்துக்கு ஒரு மாத்திரைன்னு சொன்னால் அப்போ உயிர் உயிர்மை குரிலுக்கு ஒரு மாத்திரை உயிர்மை நெடிலுக்கு இரண்டு மாத்திரை குரிலுக்கு ஒன்று நெடிலுக்கு ஒன்றுங்கிறது ரெண்டுங்கிறத புரிஞ்சுக்கு அடுத்தது ஆயுத எழுத்து ஆயுத எழுத்துக்கு தான் புள்ளி வச்சக்கூடிய எழுத்துக்கு சொன்னதில்ல மூன்று புள்ளி வைக்கிறது இது முப்பாறு புள்ளின்னு சொல்லுவாங்க இது ஆயுத எழுத்துக்கு உண்டான மாத்திரை அளவு பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை எதெதுக்கு அரை மாத்திரை மெய் எழுத்துக்களுக்கும் ஆயுத எழுத்துக்கும் அரை மாத்திரை சரியா புரிஞ்சுக்கிட்டால் போதும் இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்களாக தான் இதுக்கு கொஸ்டின் நீங்கள் ரெடி பண்ண போகிறீங்க கிளாஸ் ஒர்க் எடுத்துக்கிறீங்க கிளாஸ் ஒர்க் எடுத்துக்கிட்டு இந்த பா பாடத்தை நடத்தி முடிச்சு இல்லையா இது எல்லாத்தையுமே தெளிவாக ஒரு தடவை படித்து முடிக்கணும் படித்து முடிச்சுட்டு நீங்களாகவே கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணணும் அதுக்கு ஆன்சரும் நீங்கள் ரெடி பண்ணணும் எப்படின்னு கேட்குறீங்களா இப்போ ஆயுத எழுத்துன்னு சொல்லி பார்த்தோமா இப்போ நீங்கள் கொஸ்டின் எழுதணும் ஆயுத எழுத்து கா அதாவது ஆயுத எழுத்தை ஒழிக்க ஆகும் கால அளவு என்ன அப்படின்னு எழுதிட்டு ஆன்சர் அரை மாத்திரை அப்படின்னு நீங்களும் எழுதணும் இங்கே உயிர்மைன்னு சொல்லி பார்த்தோமா உயிர்மை எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா இரண்டு வகைப்படும் சரியா இது ஒரு கேள்வி உயிர்மை எழுத்துக்கள் என்னென்ன இரு வகைகள் என்னென்ன அப்படின்னா உயிர்மை குரில் அப்படின்னா உயிர்மை நெடில் அப்படிங்கிறத எழுதணும் சரியா அப்புறம் மெய் எழுத்துக்கள்னு சொல்லி படித்தோமா மெய்யெழுத்துக்கள் எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா மூன்று வல்லினம் மெல்லினம் இடையினம் மொத்தம் மூன்று அப்புறம் நீங்கள் இன்னொரு கேள்வி எழுதலாம் வல்லின எழுத்துக்களை எழுதுக அப்படின்னு எழுதி இதை எழுதணும் ஆன்சர் எழுதணும் மெல்லின எழுத்துக்களை எழுதுக அப்படின்னு சொல்லி ஆன்சர் எழுதணும் இடையின எழுத்துக்கள் எழுதுன்னு சொல்லி ஆன்சர் எழுதணும் அப்புறம் இன்னொரு கேள்வி நீங்களாவே கண்டுபிடிக்கலாம் மெய்யெழுத்துக்கள் வந்து மாத்திரை அளவு என்ன அப்படின்னா அரை மாத்திரை இந்த மாதிரி ஒவ்வொன்றிலேயுமே நீங்கள் பாடத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டு நீங்களாகவே கொஸ்டின் எழுதணும் குரியல் எழுத்துக்கு உண்டான கால அளவு என்ன அப்படின்னா ஒரு மாத்திரை அப்படின்னு நீங்களாக எழுதணும் நெடில் எழுத்துக்கு உண்டான கால அளவு என்ன இரண்டு மாத்திரை இப்போ ஒவ்வொரு பா முழுசாக ஃபஸ்ட்லேருந்து எல்லாத்தையுமே தெளிவாக படிச்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் நீங்களாகவே கேள்வி எழுதி ஆன்சர் எழுதணும் ஆன்சர் வந்து ரொம்ப பெருசாக போகக்கூடாது சிம்பிளாக ஷார்ட்டாக இருக்கணும் நான் சொன்னையா அந்த மாதிரி சிம்பிளாக ஷார்ட்டாக இருக்கணும் மொத்தம் குறைஞ்சது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கேள்வியாவது இருக்கணும் மினிமம் டென் கொஸ்டின்ஸ் நீங்களாக ரெடி பண்ணணும் அதுக்குண்டான ஆன்சர்ஸும் எழுதி எனக்கு அனுப்பிவிடணும் மினிமம் டென் டு ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் எழுதலாம் தாராளமாக எழுதலாம் சரியா ட்ரை பண்ணுங்கள் மினிமம் பத்தாவது எழுதி முடிச்சிருக்கணும் ரைட் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் நன்றி மகிழ்ச்சி